ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறதுல. எல்லோரும் நடந்த கதை சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நடந்த கதை தான் நான் சொல்ல போகிறேன். நாங்கள் எல்லோரும் ஒரு நாள், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பஜார் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு பேப்பர் கிடந்தது. அந்த பேப்பர் எப்படி பேப்பர்னால், நம்ம ஆசாரிட்ட நகை செஞ்சுட்டு வந்தால் ஒரு ரெட் கலர் பேப்பரில் அப்படி சுற்றி தருவாங்கல்ல, மிந்திலாம் அப்படி தான் தருவாங்க. இப்போ வந்து வாட்ச்சு பர்ஸ்லாம் போட்டு தராங்க. அப்போ வந்து ஒரு பேப்பரில் அப்படி சுற்றி மடித்து தான் தருவாங்க. அதே மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று வழியில் கிடந்தது. அப்போ நான், என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்கா எல்லோரும் அப்படி போயிட்டுருக்கோம். போயிருக்கும்போது மழை, சரியான மழை. அந்தளவு ஒரு அந்த தங்க கடை பக்கத்தில் அப்படி ஒதுங்கி நின்னோம். ஒதுங்கி நின்னோடனே ஒருத்தி அதை பார்த்துட்டா. பார்த்த உடனே ஸ்வீட்டி ஸ்வீட்டி, அதில் ஜுவல்ஸ் ஏதோ கிடக்கு, நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னா. சரி, போய் எடுத்துக்க அப்படின்ட்டேன். நான் எதுவுமே நினைக்கல. இல்லை இல்லை, ஆசாரிமார்கள் அப்படி தான் கொண்டு போவாங்க. எங்கள் அண்ணனும் ஒரு ஆசாரி தான். இந்த மாதிரி ஜுவல்ஸ் கொண்டு போச்சுல, ஏதோ மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு எடுக்க போகிறேன்னா, நானும் சரி போய் எடுத்துக்க அப்படின்ட்டேன். உடனே ஆர்வமாக போய் எடுக்க போனாலாம் இன்னொருத்தி சொன்னான், ஏ ஃபஸ்ட்டு சொன்னது நான் தான், அது எனக்கு தான் வேணும் அப்படின்னா. இவ உடனே இல்லை இல்லை, நான் தான் பார்த்தேன்னா. சரி, யாரோ ஒருத்தர் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து அப்படி பார்த்தா பாருங்க, என்ன இருக்குன்னு நினைக்கிங்க உள்ள. அங்கே இருந்து அந்த கடைக்கார, அந்த பெரிய கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, தங்க கடையிலலாம் பெரிய கண்ணாடி ஒன்று இருக்கும். அது அந்த தங்க கடைக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரியே கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் ஓடி பார்த்துட்டே இருக்காங்க, இங்கே என்ன நடக்குது. அந்த கீழே போட்ட பொருளே அவர் போட்டது தான். என்ன நடக்குது அப்படின்னு அவர் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருக்காரு. எடுத்து இப்படி பார்த்தா பார்த்தா உள்ளே வெத்தலை எச்ச துப்பி உள்ள வச்சு மடித்து வச்சுருது. நான் சொன்னேன், சண்டை போட்டல்லாம், நீ பாதி எடுத்துக்க நீ பாதி எடுத்துக்க அப்படின்ட்டு. இது கேட்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான். சில இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஆபத்தில் கொண்டு முடிஞ்சிடும். அதனால யோசித்து வாங்குங்க. இந்த பொருள் வாங்கினாலும் சரி, ஆண்டவருடைய வசனமே முதலாவது ஆதாம் ஏவாள் கதையிலேருந்தே அந்த ஆப்பிள் பழம் கண்ணுக்கு பார்வைக்கு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி ஏவாள் புசிக்க வேண்டான்னு சொன்ன ஆப்பிளை ஏவாள் புசித்தது இல்லாமல் ஆதாமுக்கு கொடுத்ததுனால தான் பாவங்கள் பெருகிச்சு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அழகுக்கு ஆசைப்பட்டு ஆபத்தை தேடிடாதீங்க. பாய்.